வணக்கம். மீடியா 7 செய்திகள். தூத்துக்குடி பனியமாதா கோவில் பின்புறம் உள்ள தெருவில் வசித்து வரும் அலாய் கர்டோசா என்பவரது மகன் பிரின்ஸ், இவர் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இவரிடமும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட குழுவினருடனும் ஸ்டெர்லைட் அருகில் உள்ள பண்டாரம்பட்டி கிராம மக்களைக் கண்டு வெளிநாட்டு பத்திரிகையாளர் மார்க் என்பவர் பேட்டி கண்டுள்ளார். இந்த நிலையில் பிரின்ஸை நேற்று இரவு 10:30 மணி அளவில் வடபாகம் காவல் நிலைய ஆய்வாளர் பார்த்திபன் மற்றும் தென்பாகம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரவிக்குமார் ஆகியோர் காவல்துறையினருடன் வந்து விசாரணைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். எந்த காவல் நிலையம் கொண்டு சென்றனர் என்று கூறவில்லை. அவரை எந்த காவல் நிலையத்திலும் உறவினர்கள் தேடி பார்த்தும் அங்கு இல்லாததால் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா பாபு மற்றும் வியாபாரிகள் சங்க நிர்வாகி தெர்மல் ராஜா, திரேஸ்புரம் மீனவர் ரீகன் மற்றும் 100 மேற்பட்டோர் தூத்துக்குடி பனியமாதா கோவில் முன்பு கடற்கரை சாலையில் திடீரென திரண்டு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் உடனடியாக போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது. இந்த நிலைமை குறித்து மேலதிகாரிகளுக்கு அங்கு பணியில் இருந்த போலீசார் தகவல் கொடுத்ததால் பிடித்துச் செல்லப்பட்ட பிரின்ஸ் உடனே விடுவிக்கப்பட்டு அவரது வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த தகவல் மறியலில் ஈடுபட்டவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. ஆனால் மறியல் செய்தவர்கள் அவர் இங்கு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து அவரை போராட்டக் குழுவினர் காரில் சென்று அவரது வீட்டிலிருந்து அழைத்து வந்து மக்கள் முன்பு காட்டினர். மக்கள் அவரை கை கொடுத்து வரவேற்றனர். அப்போது செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தன்னை ஒவ்வொரு காவல் நிலையமாக கொண்டு சென்று அங்கு உள்ளே செல்லாமல் போலீஸ் வாகனத்திலேயே வைத்து என்னை அழைக்களித்தனர். அப்போது வெளிநாட்டில் இருந்து வந்தவர் யார், ஏன் வந்துள்ளார், என்ன கேட்டார், எங்கெல்லாம் அழைத்து சென்றீர்கள் என்ற விவரங்களை கேட்டு தெரிந்தனர். அதற்குள் இங்கு மக்கள் போராட்டம் செய்வது அறிந்தவுடன் திருப்பி அனுப்பிவிட்டனர் என்று தெரிவித்தார். 10:30 வீட்டுக்கு வந்து பார்த்திபன் இன்ஸ்பெக்டரும் ரவிக்குமார் ஒரு 10 வந்திருப்பாங்க. ஒரு 5-7 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. வந்துட்டு எங்கள் அப்பா உடனே ஒரு ட்ரெஸ்ஸை கூட மாற்ற விடாமல் வா வா வாஞ்சல் அவ்வளோ பேரும் வீட்டுக்குள்ளே உள்ளே வந்து கூட்டிகிட்டு போனாங்க. எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சவுத்து கூப்பிட்டு போகிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எதுக்கு இப்போ இந்த நேரத்தில் என்ன சவுத்து, என்ன ரிமாண்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை என்ன கேஸ் இருக்குது, அவங்க மேலே எதுவும் எஃப்ஐஆர் விழுந்திருக்கா, என்ன என்ன பிரச்சனைக்கு கேட்டதுக்கு அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் அவரை அனுப்பிவிடுங்கன்னு சொன்னதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்ற விட டைம் இல்லை, உடனே வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ பேரும் வந்து தூக்கிட்டு போனாங்க. ஸ்டெர்லைட்டில் கேஸ் போட்டால் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்த ஒரு ஆள் மிரட்டிட்டு போனார். கேஸை வாபஸ் சொல்லி உங்கள் அப்பா 10 வீட்டில் விட்றோன்னுமே ரெண்டு பேரும் பேசிட்டு போனானுங்க. எங்கே கொண்டு போனான்னு தெரியாது. நான் சவுத்துக்கும் போயிட்டேன், நார்த்துக்கு போயிட்டேன், சென்ட்ரல் போயாச்சு, எல்லா பக்கமும் போயாச்சு, எல்லா ஸ்டேஷன்லையும் என்ன சொல்கிறாங்க, இங்கே யாரையும் கொண்டு வரல, யாரையும் கொண்டு வரல அப்படிங்கிறாங்க. நான் தான் உடனே பாத்திமா மேடமுக்கும் ராஜா சாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன். அதுக்கு முன்னாடி அப்போ போகிறக்கு அது வக்கீலுக்கு பேசிட்டு போனாங்க. பேசவும் கூடான்னு சொல்லி செல்லை அவங்க வாங்கிட்டு அப்பிட்டு போயிட்டாங்க. செல்லுக்கு செல்லையும் கையில் கொண்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் ட்ரெஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணலான்னு உட்காந்துருக்க வீட்டை வெளியே கேட்ட நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வரேன். இவனு பையனும் பின்னால் வந்தான். பார்த்தா ஒரு 7-8 தலை தெரியுது. என்னென்னு பார்த்தா போலீஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் சொன்னால் இவன் வந்திருக்கேன் லைட்டாக போடுன்னு சொல்லிட்டு அவளை வந்து என்னென்னு கேட்டேன் உங்களை என்கொயர் பண்ணணும் அப்படின்னு. என்னென்னு கேட்டால் இல்லை உங்கள் கூட ஒரு ஃபாரினர் வந்தாராமே அப்படி அப்படின்னா. நான் சொன்னால் ஒரு ஃபாரினர் ஒரு பத்திரிகையாளர் வந்தார், அவரை இங்கிலீஷ் தெரியும், அவருக்கு தமிழ் தெரியாது, அதனால் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குன்னா கூட்டிகிட்டு போனாங்க. அப்படியா, கொஞ்சம் அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட விசாரிக்கணும், வாங்க சவுத்துக்கு வாங்கினாப்பில். சரி அப்புறம் சவுத்துக்கு தானே சொல்லி நான் டூ வீலர் எடுத்து நான் என்ன கிளம்பிட்டு பையனும் வந்தான். அப்போ நீ வேறு வண்டியில் வா, நான் வேணால் ஸ்கூட்டரில் போகிறேன்னா. பின்னால் ஒரு 8 எழுதி ஏறிட்டார். கொஞ்சம் தூரம் போகிறோம், சவுத்து இல்லை சிப்காட்டுக்கு போக வர சொல்கிறாங்க. சரி சொல்லி மீலவட்டம் ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறோம், அங்கே நிப்பாட்டிட்டான் வண்டியை. இல்லை அங்கே கிடையாது, திருப்பி சவுத்துக்கு வர சொல்கிறாங்க. அப்புறம் அவர் பார்த்திபன் எஸ்ஏ அவர் அந்த இன்ஸ்பெக்டர் டாட்டா வண்டியை முன்னாலே நிற்கி அட்வான்ஸாகவே நிற்கிது, அங்கே போய் நிப்பாட்டினாங்க வண்டியை. சார் நீங்கள் வண்டியில் மாறிக்கோங்க, உங்களை எஸ்பி பார்க்கணுமா அப்படின்னா. ஏன் டூ வீலரை கொடுத்துட்டு நான் வண்டியில் ஏறி எஸ்பி ஆஃபீஸுக்கு நாங்கள் சரி வண்டி போது போயிட்டு போதா எஸ்பி கூட பாலம் ஏறி இறங்கு. இல்லை எங்கே போகிறீங்க சார் கேட்டால், எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் இல்லை தெருமல் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகிறாங்க. சரி அங்கேயும் போதும் அங்கேயும் ரவுண்டாலும் நிப்பாட்டினாங்க. ஏதோ ஃபோன்லாம் வந்து 2-3 ஃபோன் பேசினாங்க, நிப்பாட்டினாங்க. அப்புறம் அங்கேருந்து நேராக போட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு பின்னால் ஒழிவு ஓரம் கட்டி திருப்பி நிப்பாட்டிக்கிட்டு, சார் இப்போ எஸ்பி வந்தாலும் வருவார், டிஎஸ்பி வந்து வருவார், நான் எதாவது வண்டியிலே உட்காந்துருந்தேன். என்ன என்ன நடந்தும் போல கேட்டார். சொன்னேன் இப்படி நேற்று வருது, ஒரு பத்திரிகையாளர் வந்தாலே பொதுவாக இந்த பிரச்சனைக்கு வந்தாலும் அக்கா பார்ப்பாங்க. சரியா, யார் வந்தாலுமே எந்த பிரச்சனைனாலுமே இந்த இஷ்யூ அவங்க இப்போ அவளுக்கு இங்கிலீஷ் தமிழ் தெரியாதனால நான் டிரான்ஸ்லேஷனுக்கு என்ன போச்சேன்னா போனேன், அசஸ் பண்ண அவ்வளோதான். நேற்று மத்தியானம் அந்த விஜயகுமாரோட தம்பியை போய் பார்த்தோம். ஒரு அரை மணி நேரம் அவனுக்கு இந்த காலில் குடி வந்து அவனை பார்த்தோம். இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே பண்டாரம்பட்டி போய்ட்டு ஒரு பேஷண்ட் அவங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட், ஒரு ஆள் பயன் பண்ணுறவர், அப்புறம் ஒரு அம்மா இல்லை அந்த நுரையீரல் கேன்சர் அவங்க அவங்கள, அப்புறம் அங்கே உள்ள கிணறு அந்த பாலடைஞ்ச கிணறு அது, அப்புறம் ஒரு ஆள் குளிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த பக்கம். டீயும் குடித்தேன் அந்த கடையில், டீயும் குடித்தேன். இதாவில் பண்டாரப்பட்டி டீ கடை இதாவில் ஒரு ஆள்
அந்த தண்ணியில் குளிச்சு துவைச்சிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தார். அதையும் ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் நேரம் அவனுக்கு இந்தியன் ஃபுட்டுனோடனே அவனுக்கு சாப்பிட ஆசை. அப்போ நான் தான் ஸ்டார் அந்த நைட்டில் கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஹோட்டலில் விட்டு வந்தேன். என்னையும் இப்போ 10:30 வந்து கூட்டி 10 வந்தாங்க. உடனே கிளம்பு என்ன சார் திரும்பி கூப்பிட்டு என்ன ஒன்றுமே இல்லை சும்மா வந்து கூட்டிட்டு போகிறீங்களா உங்கள் இவர் என்கொயரி வாங்க அப்படின்னா சரி வாங்கன்னு தான் ஏறி போனேன். ஏறி போனாலும் இவ்வளோ அழைச்சி 10:30 கூட்டி போயிட்டு பழனி டைம் கிளம்பிட்டு போடுவாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு போகல எங்கேயும் போகல வண்டியிலேயே ரவுண்ட்ஸு எங்களுக்கு மொத்தத்துல ஸ்டெர்லைட் வேண்டாம். இது எங்களோட கொள்கை. மக்கள் இயக்கத்தில் ஒரு உறுப்பினர், இன்னைக்கெல்லாம் நீண்ட நாளாக ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராளி, ஆனால் அவன் வந்து அதிர்ந்து கூட பேச தெரியாத அமைதியான முறையில் தன்னுடைய பங்களிப்பை செய்யக்கூடியவன். இப்போவும் மிக மிக ஜனநாயக முறைப்படி சட்டப்படி ஒரு வழக்கு போட்டிருக்கான். அவ்வளோதான், ஸ்டெர்லைட் மேலே ஒரு வழக்கு போட்டிருக்கான். இதை தவிரடே அவனுடைய பங்கேற்பு அமைதியான ஒரு பங்கேற்பாக இருக்கும், நீதியான உணர்வான உணர்வுபூர்வமான ஒரு பங்கேற்பாக இருக்கும். அவனை திடீர்னு இன்னைக்கு வீடு புகுந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. ட்ரெஸ் மாத்திரை கூட டைம் கொடுக்காம தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்போது ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தா அது என்ன தேச துரோகமா? நாட்டுக்கு விரோதம் என்ன செய்கிறான்னா? ஆதரிக்கிறவன் தான் தேச துரோகி. ஆனால் இந்த பையனை அங்கே வீடு புகுந்து எடுத்திருக்காங்க. ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்த ஒரே காரணத்தினால இன்றைக்கு ஊர் முழுக்க அப்படித்தான் இருக்குது. ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டாலே அவன் என்னமோ தேச துரோகி மாதிரி உடனே அவன் மேலே வழக்க போடுறது, சமனை போடுறது, நீ அப்படி செய்த இப்படி செய்த எழுதி கொடு, நீ அதில் இருக்கியா இதில் இருக்கியா, எவ்வளோ காலமாக போராட்டத்தில் இருக்க, இப்படி இப்படியான ஒரு சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்குது. இன்றைக்கி சவுத்துக்கு போயிட்டோம், நார்த்துக்கு போயிட்டோம், சென்ட்ரலுக்கு போயிட்டோம், எங்கே கொண்டு போயிருக்காங்க அவனை? அவனுக்கு ஏதாவது ஒரு பங்கம்னா இந்த காவல்துறை எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? நிச்சயமாக நாங்கள் அதை விட மாட்டோம். என்ன பயங்காட்டினாலும், என்ன வழக்கு போட்டாலும், என்ன எங்களுக்கு துன்புறுத்தினாலும், என்ன அவமானப்படுத்தினாலும், அவனுக்கு எந்த ஒரு பாதிப்போ ஸ்டெர்லைட்டுக்கு எதிர்க்கின்றவர்களுக்கு பாதிப்போ ஏற்பட்டால் நாங்கள் விட மாட்டோம். நீதிமன்ற தீர்ப்பே வந்தாலும் ஸ்டெர்லைட் இங்கே இயங்க முடியாது. மக்கள் மன்ற தீர்ப்பு வேற மாதிரி தான் இருக்கும். நிச்சயமாக நாங்கள் விட மாட்டோம். சென்னையிலிருந்து டெல்லியில இருந்து ஜேர்னலிஸ்ட் வருவாங்க, வெளிநாட்டுல ஜேர்னலிஸ்ட் வந்தாங்க, எங்கள்கிட்ட கேட்பாங்க, ஆதரவாளர்கிட்ட கேட்பாங்க, ஸ்டெர்லைட்டை கேட்பாங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்பாங்க, காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட கேட்பாங்க, எல்லார்கிட்டையும் அவங்கவுங்க பக்கத்து நியாயங்கள்னு சொல்லி கேட்டு எல்லாத்தையும் அவங்க கட்டுரையாக்கி போடுவாங்க. இதுதான் ஜேர்னலிஸ்டே தொழில். அப்படித்தான் எங்களை சந்திச்சாங்க, நான் என்னையே சந்திச்சாங்க. நான் எனக்கு தெரியும், என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னேன். அப்படி அவன் பதில் சொன்னதாக ஒரு கேள்வி, ஒரு தகவல் இன்னும் நாங்க அவனை சந்திக்கல. சரி, எங்கயோ கூட்டு போயிருக்காங்க, நம்ம எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு அந்த பையனுக்கு, நாளைக்கு இவனுக்கு, நாளைக்கு இவனுக்கு, நாளைக்கு இவனுக்கு, எனக்கு எனக்கு வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க இன்னைக்கு.